தரப்பட்ட இந்த எக்ஸல் ஷீட்டானது சில டேட்டாக்களை கொண்டு காணப்படும். அதன் அடிப்படையில் இங்கு தரப்பட்டுள்ள சில கேள்விகளை நாங்கள் சார்புகளை பயன்படுத்தி, ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எவ்வாறு காணலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது குல ஸ்டாஃப்னுடைய பெயரை குறிக்கிறது. இதில் 5 பேருடைய பெயர் தரப்பட்டுள்ளது. அவர்கள் வேலை செய்த மணித்தியாலங்கள் எண்ணிக்கை, ஹவர்ஸ் ஒர்க்ட் என்ற தலைப்புகளே இங்கு தரப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் செய்த வேலைக்கான ஒரு மணித்தியாலத்துக்கான கூலி பேமெண்ட் வந்து 3வது நிரலில் தரப்பட்டுள்ளது போல, 4வது கோலம் வந்து அமௌண்ட் பேயபிள், அதாவது அவர்கள் வேலை செய்த மொத்த மணித்தேரத்துக்காக மொத்த கூலியும் கணிக்கப்பட வேண்டும். அத்துடன் கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அலவன்ஸ் வந்து ஒவ்வொருவருக்குமான அலவன்ஸ் வந்து இந்த குளத்திலே தரப்பட்டுள்ளது. அதே போல் க்ரோஸ் பேமெண்ட், மொத்த கொடுப்பனவு காணப்படவும், மொத்த கொடுப்பனவு காணப்படுவதற்கான சமன்பாடு இங்கு தரப்பட்டுள்ளது. க்ரோஸ் பேமெண்ட் சமன் அமௌண்ட் பேயபிள் ப்ளஸ் அலவன்ஸ் கிவன். இந்த இரண்டு டிஇ இந்த இரண்டு நிரல்களையும் கூட்டுவதன் மூலமாக க்ரோஸ் பேமெண்ட் பெறப்படும். அதே போல் டெக்ஸ்ட் வந்து அறுவடப்பட்ட வரிகள் வந்து 6 வீதம், இந்த க்ரோஸ் பேமெண்ட்லேருந்து 6 வீதம் வந்து டெக்ஸாக அறவிடப்படும். இந்த டெக்ஸ் அறவிடப்பட்டதுக்கு பின்னால் நெட் பேமெண்ட் தேறிய கொடுப்பனவு காணப்படும். அதாவது இந்த க்ரோஸ் பேமெண்ட்லேருந்து டெக்ஸ் பேமெண்ட்டை கழிக்கும் பொழுது, இலிருந்து ஜியை கழிக்கும் பொழுது நெட் பேமெண்ட் கிடைக்கப்பெறும். இவ்வாறு கிடைக்கின்ற இந்த நெட் பேமெண்ட்டை வந்து நாங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவதன் மூலமாக, அதாவது மட்டம் தட்டுவதன் மூலமாக இந்த குளம் வந்து நிரப்பப்படும். இதற்கு மேலதிகமாக டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்ட், எவரேஜ், சராசரி, மேக்ஸிமம், மினிமம் இவ்வாறான இந்த விடயங்களையும் நாங்கள் இந்த வினாவில் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அமௌண்ட் பேயபிள் என்பது இந்த மொத்த மணித்தியாலங்களை ஒரு மணித்தியாலத்துக்கான கூலியினால் பெருக்கின்ற பொழுது இந்த குளத்துக்கான விடை நாங்கள் பெற முடியும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் எக்ஸல் சமன்பாடு ஒன்றை ஆரம்பிக்கும் போது சமன் அடையாளத்துடன் ஆரம்பிப்போம். ஹவர்ஸ் ஒர்க் வந்து 12 hours, அதோடய செல் அட்ரஸ் வந்து B2 மல்டிப்ளை பை பே பர் அவர் 340, அதாவது C2 B2 தர C2 பெருக்கின்ற பொழுது வார வருமானம் அமௌண்ட் பேயபிள் ஆகிருக்கும். இதை நாங்கள் என்டர் செய்யும் பொழுது 4080 ரூபாய் வந்து இந்த D2 என்னுடைய ஆன்சராக கிடைக்கும். இதற்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் இந்த செல்லில் வந்து வலது பக்க கீழ் மூளையில் வந்து நாங்கள் மவுஸை கொண்டு செல்கின்ற பொழுது இந்த சக அடையாளம் பெறப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் கைபிடி அல்லது ஃபில் ஹேண்டில். இந்த ஃபில் ஹேண்டிலை கிளிக் பண்ணி D6 வரை எங்களுக்கு எதுவரை வேண்டுமோ அதுவரை இழுத்து செல்கின்ற பொழுது, ட்ராக் பண்ணும் பொழுது மேலே நாங்கள் எழுதிய சமன்பாடானது கீழுள்ள ஒவ்வொரு செல்லிலும் கோபி பண்ணப்பட்டு எங்களுக்கான விலை மிக இலகுவான முறையிலே கிடைக்கும். ஆகவே முதலாவது செல்லுக்குரிய சமன்பாடு மட்டுமே எழுதப்படும். எழுதப்பட்டது பின்னால் ஃபில் ஹேண்டில் பயன்படுத்தி கீழ் நோக்கி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுவதன் மூலமாக ஏனைய குளங்களுக்கான அல்லது ஏனைய செயல்களுக்கான விடையும் எங்களுக்கு கிடைக்கப்படும். எனவே அமௌண்ட் பேயபிள் நாங்கள் கண்டதற்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் இது மொத்த கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவுடன் அலவன்ஸை கூட்ட வருவது க்ரோஸ் பேமெண்ட். ஆகவே இதற்குரிய சமன்பாடாக நாங்கள் எழுத வேண்டியது சமன்
எல்லாம் அமௌண்ட் பேயபிள் வந்து ஓகே லோவுக்கு வந்து டி டூ சாக அவருக்குடைய அலவன்ஸ் வந்து 300. 300 என்பது இ டூ. இந்த ரெண்டு செல் அட்ரஸ்களையும் கூட்டு கொண்ட பொழுது 4380 வரும். ஏற்கனவே நாங்கள் செய்தது போல இந்த செல்லை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் வலது பக்க கீழ் மூலையிலே ஃபில் ஹேண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விடுவதன் மூலமாக ஏனைய செயல்களுக்கான சமன்பாடு பிரதி செய்யப்படும். இதன் மூலமாக எங்களுக்கு க்ரோஸ் பேமெண்ட்டும் வந்து காணக்கூடியதாக இருக்கும். அதே போல் டேக்ஸ் வந்து வரி வந்து 6% என்பது இந்த க்ரோஸ் பேமெண்டில் நாங்கள் க்ரோஸ் பேமெண்ட்டில் இருந்து வந்து 6% டேக்ஸ் வந்து அறுவடைப்படும். எனவே இதற்குரிய சமன்பாடு வந்து க்ரோஸ் பேமெண்டுடைய சமன்பாடு வந்து செல் அட்ரஸ் வந்து F2 4380 மல்டிப்ளை பை பெருக்கப் போகிறோம் 6% தரப்பட்ட வருமானம் 6%.